ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்றைக்குண்டான கல நிலவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இலவச தரிசன டிக்கெட் தற்போது வரைக்கும் பக்தர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க, வேறு என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு, இன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஃபீவர் வந்துருச்சு, அதில் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ டிலே ஆன காரணமும் இது தான். திருப்பதியில் பக்தர்களுக்கு தும்புடு தீர்த்தம் அறிவிப்பு வந்திருக்கு. தும்புடு தீர்த்தம் திருமலை திருப்பதி கோயில் நடக்கும். திருப்பதி கோவிலிருந்து பாபிநாசன் டேம் கிட்டே இருக்குது. இது வந்து மார்ச் 24 இந்த இரண்டு நாளும் நடக்குது. மார்ச் 24 காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை அலோவ் பண்ணுறாங்க. அதே போல் மார்ச் 25 காலை 5 மணி முதல் மதியம் காலை 11 மணி வரை அலோவ் பண்ணுறாங்க பக்தர்களை. பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி இருக்குது, பாபிநாசன் டேம் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெக்கிங், அதாவது பாபிநாசன் நடந்து தான் நம்ம போகணும். 10 வயசு கீழே உள்ளவங்களையும் 60 வயசு மேற்பட்டவங்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால், ஆஸ்மா, ஹார்ட்பீட் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு, உணவு, குடிநீர் எல்லாம் தேவஸ்தானம் சார்பாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்கேஸ் ஏன்னா எமர்ஜென்சியாக இருந்தாலும் தேவஸ்தானம் சார்பாக பண்ணுறதுக்கு மெடிக்கல் டீம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாபிநாசம் டேம்லேருந்து 7-7.5 கிலோமீட்டர் வரைக்கும் வரும் தும்போடு தீர்த்தம் என்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலில் தெப்போச்சம் ஃபெஸ்டிவல் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, யாராக போனீங்கன்னா அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க என்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். திருப்பதியில் வழங்கப்படும் இலவச தரிசன டிக்கெட் இன்று காலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. திருப்பதிக்கு ட்ரெயினில் வர்றவங்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிப்ரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் நேற்று நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி 30,000 டிக்கெட் கிட்ட பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க. காலையிலேருந்தே நார்மலான பக்தர்கள் க்ரௌடு தான் இலவச தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு உண்டான டிக்கெட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 7:32 கிட்டலாம் இன்றைக்கு உண்டான டிக்கெட். 7:30 வரைக்கும் நீங்களும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அது காலியான பின்பு நாளை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் தற்பொழுது திருப்பதியில் வழங்கிட்டுருக்காங்க. ஆனால் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட் வரைக்குமே டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ஆன் தி வேல இருந்தீங்கன்னா திருப்பதியில் டிக்கெட்டை வாங்கிக்கங்க என்ற விஷயங்களை உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோட டைம் வந்து பார்த்திங்கன்னா காலை 10:10 9100 டிக்கெட் கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது ஆன் தி வேல இருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க என்ற விஷயங்களை உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நாளைக்கு இத்தனை நைட் வரைக்குமே இருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு இருக்காது. இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் டிக்கெட் நம்பர்ஸ் அதிகம், அதனால் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குன்றதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை தேவஸ்தானம் சார்பாக நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. நேற்று பக்தர்களுடைய எண்ணிக்கை, சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை நம்ம பார்க்க போகும்போது 60,485 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நார்மலான க்ரௌட் 23,851 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,10,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 23 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சுருக்காங்க. 12 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்க இருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 300 ரூபாய் தரிசனம் மூலிமா 2.5 மணி நேரம் முதல் 4 மணி நேரம்குள்ளே தரிசனம் பார்க்க ஆகும். இலவச தரிசன டிக்கெட் மூலிமா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை ஆகலாம்.
டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம் என்ற தகவலை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். தற்போது வரைக்கும் திருமலையில் சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. காலைல 11 மணி போல் சுப்பிரபாத தோமாலை அர்ச்சனை இந்த லக்கி டிப் செலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் என்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். லா கரியர்லாம் நார்மலாக இருக்குது, தாராளமாக தரிசனத்துக்கு இன்றைக்கி நாளைக்கே வரலாம் என்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி பக்தர்கள் நம்மிடம் கேட்டிருக்க கமெண்ட்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்குண்டான புக்கிங் அப்டேட் மட்டும் இருக்குது, அதை முடிச்சிட ரிமைண்டர் கொடுத்துட்றேன். ஜூன் மாதத்துக்குண்டான புக்கிங் அப்டேட்டை பொறுத்தளவுக்கு நாளை 23 மார்ச் 23 தேதி காலை 10 மணி ஜூன் மாதத்துக்குண்டான அங்கப்பிரதேசம் டோக்கன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 750 டோக்கன் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாருன்னா வேணா ரிலீஸ் புக் பண்ணி வச்சுக்கிங்க என்ற தகவலை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். முற்றிலும் இலவசம். அதே மாதிரி மார்ச் 23 காலை 11 மணிக்கு ஜூன் மாதத்துக்குண்டான தரிசன டிக்கெட் மற்றும் அக்காமடேஷன் ஃபார் ஸ்டீவானி ட்ரஸ்ட் 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாயில் தரிசன டிக்கெட் வரும். யாருன்னா வேணா ரிலீஸ் பண்ணிக்கிங்க. சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கல் சேலஞ்ச் மார்ச் 23 மதியம் 3 மணிக்கு ஜூன் மாதத்துக்குண்டான சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும் பிசிக்கல் சேலஞ்ச் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் ஆன்லைனில் புக் பண்ணி வச்சுக்கிங்க என்ற தகவலை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அட்டெண்டர் வேணால் இப்போயே அட்டெண்டர் போட்டுருங்க என்ற விஷயங்களும் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், ஜூன் மாதத்துக்குண்டான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் மார்ச் 25 காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 1 நபர்களும் அதிகபட்சம் 6 நபர்களும் புக் பண்ணலாம் ஒரு ஐடி மூலிமா. யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கிங்க. மார்ச் 25 காலை 10 மணிக்கு திருப்பதியில் திருச்சானூர் கோயில் பத்மாதித்தாயாரம்மன் கோயிலுடைய 200 ரூபாய் தரிசன டிக்கெட் ஏப்ரல் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் ரிலீஸ் பண்ணிக்கிங்க. மார்ச் 25 மதியம் 3 மணிக்கு ஜூன் மாதத்துக்குண்டான கீழ்த்திருப்பதி மற்றும் மேல் திருப்பதிக்கு கொண்ட ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. மேல் திருப்பதி ரூம் புக்கிங் பண்ணோன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மேல் திருப்பதியோட ரூம் புக் பண்ண முடியும் என்ற விஷயங்களையும் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். மார்ச் 26 ஏப்ரல் மாதத்துக்குண்டான திருப்பதியில் நடக்கும் கோயில்களுடைய சேவை டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கிங்க. மார்ச் 26 காலை 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்குண்டான ஸ்ரீனிவாச திவ்யான ஹோமோட டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கிங்கன்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கேட்டிருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸை இந்த வீடியோ மூலிமா ரிப்ளை பண்ணலாம். 10-11 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு, எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணலாம். சார், சாட்டர்டே 6 AM வந்தால் SST டோக்கன் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சார், வாங்க, ஒன்றும் பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். சார், சாட்டர்டே 23 ஆஃப்டர்நூன் ரீச் ஆகும், அப்போ போனால் டிக்கெட் வாங்க முடியுமா சார், இல்லை டைரெக்டாக சாமி தர்ஷன் பார்க்க அலோவ் பண்ணுவாங்களா? நாங்கள் ஃபேமிலியோடு வர கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் காலையில் மட்டும்தாங்க 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் வரைக்கும் சனிக்கிழமை இருக்கிறதுக்கு குறைவு. நீங்கள் டைரெக்டாக ஃப்ரீ தர்ஷன் அலோவ் பண்ணாங்க, தாராளமாக நீங்கள் போகலாம் சார். நாங்கள் சாட்டர்டே திருப்பதி போகலான்னு இருக்கோம், ஏஜ் 13 ஆகுது, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணலை, அதை வச்சு டிக்கெட் வாங்கிக்கலாமா? தாராளமாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தரிசன டிக்கெட் கொடுக்குற டைம் சொல்லுங்கள். காலை 4 மணிக்கு தரிசன டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுப்பிரபாத சேவையை செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரீவியஸ் ஸ்பெஷல் டேயில் தான் என்ட்ரி புக் பண்ணலாமா? ஸ்பெஷல் டேஸில் புக் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் 4,000 ரூபா புக் பண்ணலாம். ஜூன் மாதத்துக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஜூன் மாதத்துக்கு நீங்கள் 300 தர்ஷன் டிக்கெட் வாங்கலாமான்னு கேட்குறீங்க, 4,000 ரூபா நீங்கள் வாங்கலாங்க. SST டிக்கெட் கவுண்டர் பக்கமாக பார்க்கிங் பண்ண அப்டேட் சொல்லுங்கள் பாஸ். எல்லா இப்போ எக்ஸாம்பிள் விஷ்ணு வாசமாக இருக்கட்டும், சீனிவாசமாக இருக்கட்டும், அலிப்பெரி பூதேவி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் பார்க்கிங் பிக்கெஸ்ட்டு பார்க்கிங் அவைலபிள் இருக்குது, தாராளமாக நீங்கள் பார்க் பண்ணலாம். SST டோக்கனில் தரிசனம் செய்வதற்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் செய்ய கால அவகாசம் தேவையா? நோ கேப். SST டோக்கன்றது ஒரு தனி பார்ட், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்றது தனி பார்ட். SST டோக்கன் உதவ வாங்கினா அடுத்த 30 நாள் கழிச்சு நீங்கள் வாங்க முடியும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வாங்கினா அதை தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ண முடியும். அது வேறு, இது வேறு, கம்பேர் பண்ணிக்காதீங்க. April 5 வரலாமா? வரலாம் சார், ஃப்ரீயாக தான் சார் வாங்க சார். சார், நாங்கள் நாகாலாண்டில் 29 மார்னிங் 10:30 திருப்பதி ரீச் ஆகிடுவோம். SST டிக்கெட் சாட்டர்டே மார்னிங் கிடைக்குமா? நாகாலாண்டில் தான் நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். 90% அவைலபிலிட்டி இருக்குது சார், தாராளமாக நீங்கள் வாங்க சார். சார், நாங்கள் 23 மார்னிங் 8 மணிக்கு ரீச் ஆகிடுவோம், ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் கிடைக்குமா? 90% டிக்கெட் கிடைக்கும் சார், தாராளமாக நீங்கள் வரலாம் சார். திருமலை வராகசாமி டெம்பிள் அருகில் ஃப்ரீ லாக்கர் இருக்குமா? இல்லை சார், அங்கே எங்கேயும் ஃப்ரீ லாக்கர் கிடையாது சார்.
எங்களுக்கு டிக்கெட் சாட்டர்டே புக் பண்ணியிருக்கோம், அப்போ இல்லைன்னா எஸ்எஸ்டி டோக்கன் ட்ராவல் அப்போ ஜெராக்ஸ் அப்பா ஜெராக்ஸ் வாங்கி நான் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் எஸ்எஸ்டி டிக்கெட், எங்கள் அப்பா வராரு அவருக்கு முன்னாடியே போயிட்டுனா என்னோடய அவங்க அப்பாவோடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை வச்சு நான் டிக்கெட் வாங்க முடியுமான்னு கேட்குறாரு. முடியாதுன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்க முடியும், உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வாங்க முடியாது. இது தேவஸ்தானம் வச்சுருக்க ரூல்ஸ். எதனாலும் கேட்டிங்கன்னா ஃபேக் டிக்கெட் கட்டுப்படுத்துறதுக்கோசம். இப்போ நான் ஒரு ஆள் போய் பத்து டிக்கெட்டோ ஒரு டிக்கெட் வாங்கினேன்னா நான் விற்றுருவேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றனால தான் அவங்கவுங்க லைனில் நிற்கிறோம்ன்ற ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு விஷயங்களில் ஃபேக் டிக்கெட் விற்கிறதுன்றது தேவஸ்தானம் சார்பாக சுற்றமாகவே குறைச்சிட்டாங்க. ஃபேக் டிக்கெட்டே கிடையாது, ஒன்று ஒரிஜினல் டிக்கெட் மட்டும்தான். அந்தளவுக்கு தேவஸ்தானம் பணிபுரிகிறாங்கன்ற விஷயங்களை உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் வாய்ஸ் நடுநல்ல பிரேக் ஆகிருக்கும், கண்டுக்காதீங்க. உடம்பு ரொம்ப சரியில்லை, ஒரு மாதமாகவே உடம்பு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. தொடர்ந்து என் வேலையை செஞ்சிட்ருக்கேன், தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுற விஷயங்களை உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.